முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டக் கணைகள் போராட்டங்கள் நாளுக்கு நாள் கொந்தளித்து உச்சத்தில் நிற்கிறது என்கிறார்களே இது உண்மையா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் சமீபகாலமாக இந்தியாவில் அராஜக அக்கிரம ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று பலதரப்பட்ட மக்கள் ஒரு பெரும் கூட்ட மக்கள் உண்மையாகவே தங்களுடைய நாவினால் தங்களுடைய செயல்பாடுகளினால் சமீப காலமாக இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிற சூழல் குறித்து யாருக்கும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிற அளவிற்கு இந்திய நாட்டின் அமைதி இந்திய நாட்டின் பாதுகாப்பு இந்திய நாட்டு மக்களுக்கு இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதியெல்லாம் காற்றிலே பறக்கவிடப்பட்டு தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு அதல பாதாளத்தில் தள்ளப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதில் ஒரு அம்சமாகத்தான் சமீபத்திலே மத்திய அரசு ஒரு சட்டம் ஒன்றை இயக்குவதற்கு துடியாய் துடித்துக் கொண்டிருந்தார்கள் அதை இரு அவைகளிலும் அமுல்படுத்தியும் விட்டார்கள் சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் என்ற பெயரால் முஸ்லிம்களை மாத்திரம் குறிவைத்து யாரெல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்களோ அவர்களை மாத்திரம் கவனித்து ஆய்வு செய்து அவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்ற உச்சகட்ட வெறித்தனத்தில் கொண்டு வரப்பட்ட சிஏஏ என்ஆர்சி போன்ற அக்கிரமத்தனமான ஜீரணிக்க முடியாத சட்டங்கள் அமுலுக்கு வந்திருப்பதை பார்க்கிறோம் இதை கண்டித்து இந்தியா முழுவதும் நாளுக்கு நாள் போராட்டங்கள் உச்சகட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிற சூழலையும் நாம் கவனித்து வருகிறோம் இது குறித்து தான் சகோதரர் கேட்கிறார் இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் இந்த கொடூரமான அக்கிரமமான சட்டங்களை கண்டித்து மக்கள் இதனுடைய விபரீதத்தை உணர்கிறார்கள் இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டால் அமுலுக்கு வந்தால் இது மக்களுக்கு மத்தியிலே பரவ ஆரம்பித்து விட்டால் இது எவ்வளவு பெரிய பூச்சிக்கொல்லி உயிர்க்கொல்லி நோய் என்பதை மக்களே விளங்கி கொண்டு களத்திலே குதித்திருக்கிறார்கள் கூடுதலாக சொல்வதாக இருந்தால் கொல்கத்தாவில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் அல்லது டெல்லியில் நடைபெறுகிற ஷாஹின் பார்க் என்று சொல்லப்படுகிற ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் ஷாகின் பார்க்கிலே லட்சக்கணக்கான பெண்கள் நேரம் முறை வைத்து குறிப்பிட்ட மணி நேரங்களை தியாகம் செய்து தாய் பிள்ளை மகள் சிறி சிறுமி என்று கூட பாராமல் அனைத்து மக்களையும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆருக்கு எதிராக இந்த அக்கிரம சட்டத்தை கண்டித்து போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தொடர் போராட்டங்கள் லட்சக்கணக்கான பெண்கள் குழுமி இருக்கிற போராட்டம் அதிலே ஒரு பெண்மணி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய குழந்தை வயது நான்கு மாதம் நான்கு மாத பச்சில குழந்தையை நான்கு மாத பச்சில குழந்தையை ஷாகின்பாக்கு போராட்டத்திற்காக அந்த பெண் அழைத்து வருகிறாள் ரெண்டு மாதத்திற்கு முன்பு மூன்று மாதத்திற்கு முன்பு கடுமையான குளிர் காலம் அதுவும் வட மாநிலங்களில் டெல்லி போன்ற பகுதியில் அடிக்கிற குளிர் அந்த கடுமையான குளிரினுடைய வேகம் என்பது கொடும் கொடும் குளிராக கடும் குளிராக இருப்பதை நாம் அறிவோம் டெல்லி போன்ற பகுதிகளில் குளிரினுடைய வேகம் என்பது அதனுடைய அந்த ஃபோர்ஸ் என்பது அலாதி பெரியது அப்போ இரவு நேரங்களில் குழந்தையை அந்த தாய் முஸ்லிம் தாய் போராட்டத்திலே வைத்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு கட்டத்தில் குறிப்பிட்ட நாட்களில் அந்த குழந்தை உயிர் பிரிகிறது குளிர் தாங்க முடியாமல் அந்த குளிரினால் ஏற்பட்ட சில நோயின் காரணத்தினால் குழந்தையின் உயிர் அதை குழந்தையினுடைய உடல் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் குழந்தையினுடைய உடலிலிருந்து உயிர் பெறுகிறது நான்கு மாதமையான பச்சில பச்சில குழந்தை நான்கு மாதமையான பச்சில குழந்தை இந்த குழந்தையின் மரணத்தை இந்த கிரிராஜு சிங்கு கிஷோர் என்ற பாஜகவை சார்ந்தவர் ஒரு மேடையிலே பேசும்போது குறிப்பிடுகிறார் இறந்த நான்கு மாத குழந்தை என்பது இது மனித வெடிகுண்டு என்று பேசுகிறார் இது உணர்ச்சியை தூண்டி விடுகிற பேச்சா அல்லது முஸ்லிம்கள் ஒழுக்கம் சார்ந்து நற்பண்புகள் சார்ந்து பேசுகிற பேச்சுக்கள் தூண்டி விடுகிற உணர்ச்சி பிளம்பை கிளம்பை தூண்டி விடுகிற பேச்சா யோசித்து பார்க்க வேண்டும் அதேபோன்று யோகி ஆதித்யநாத் இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆருக்கு எதிராக போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது ஏ நாம் அனைவரும் அறிவோம் யோகி ஆதித்யநாத் இவர் யார் ஊபியினுடைய முதல்வர் உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் யோகி ஆதித்யநாத் இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் இதற்கெதிராக நடைபெறுகிற ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்கிற மக்களை நோக்கி பேசுகிறார் நான்காம் தலைமுறையினர் ஞாபகம் வைத்து கொள்ளும் வகையில் என் நடவடிக்கை இருக்கும் என்கிறார் சிஏஏவுக்கு எதிராக என்ஆர்சிக்கு எதிராக என்பிஆருக்கு எதிராக யாரேனும் யாரேனும் போராடினால் என்னுடைய நடவடிக்கை நான்காம் தலைமுறையினரை பாதிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் என்ற பேச்சு இது அடாவடித்தனமான பேச்சாக தெரியலையா இது மக்களை தூண்டி உணர்வுகளை கிளப்பி விடுகிற பேச்சாக தெரியவில்லையா இது ஒரு முதல்வருடைய பேச்சு இப்படி இருக்கலாமா போன்று பாருங்கள் சுவாமி சக்கரபாணி அவர்கள் இவர் யார் பாஜகவை சார்ந்தவர் சீனாவில் கொரோனா வைரஸினால் நாளுக்கு நாள் உயிரின் பலியின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் நெருக்கமான மனிதர்கள் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவிவிட்டார்கள் ஒட்டுமொத்த உலகமும் சீனாவை பார்த்து பரிதாபப்படுகிறது மருந்துக்களை கண்டுபிடித்து தங்களுடைய நாடுகளிலிருந்து அதற்குண்டான ஆலோசனைகளை சொல்லி வருகிறார்கள் இந்த சூழலிலும் கூட இந்த சுவாமி சக்கரபாணி என்பவர் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட மக்களை கேலி செய்யும் விதமாக கிண்டல் செய்யும் விதமாக பேசுகிறார் கொரோனா வைரஸிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் மாட்டு சாணத்தை பூசிக்கொள்ள வேண்டும் மாட்டு கோமியத்தை குடிக்க வேண்டும் இப்படி செய்தால் கொரோனா வைரஸிலிருந்து தப்பிக்கலாம் இது உணர்ச்சிகளை தூண்டி தூண்டிவிடுகிற பேச்சாக தெரியவில்லையா எவ்வளவு கீழ்த்தனமான பேச்சு தனக்கு இந்த சுவாமி சகரபாணி அவர்களுக்கு கொரோனா வைரஸோ அல்லது இதைவிட டேஞ்சரான படுமோசமான பாதிப்போ வந்திருந்தால் மாட்டு சாணத்தை குடித்து அல்லது மா மாட்டு சாணத்தை உடலிலே பூசிக்கொண்டு மாட்டு கோமியத்தை குடித்து இவர் இந்த நோய்க்கு இதுதான் மருந்து என்று இருப்பாரா அப்போ இது ஒரு கீழ்த்தனமான ஒரு இழிவு செய்யக்கூடிய மக்களுடைய நோய்களை பரிதாபப்படாமல் அதை கொச்சைப்படுத்துகிற பேச்சாக இருக்கிறது அதே போன்று எச் ராஜா அவர்கள் தமிழகத்தை சார்ந்த பாஜகவினுடைய மிக முக்கியமான ஒரு பிரமுகர் எச் ராஜா சர்ச்சைக்குரிய பேச்சிற்கு இவரை அடித்து கொள்வதற்கு ஆள் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஒவ்வொரு காலச்சூழலிலும் ஒரு காரியம் நடந்துவிட்டால் ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால் தன்னுடைய பேச்சிலே விஷத்தை கக்குவார் வாய் திறந்தாலே நாவலிருந்து விஷப்பாம்பை விட கடும் விஷம் நிறைந்த நாவாக பேச்சாக இவருடைய பேச்சு அமைந்திருக்கும் சமீபத்திலே நடைபெற்ற திருச்சியிலே நடைபெற்ற ஒரு கொலை சம்பவம் திருச்சியிலே பாஜக பிரமுகர் ஒருவர் சில நபர்களால் கொலை செய்யப்படுகிறார் முன்விரோத பகை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அவர்களுக்கும் அந்த கொலை செய்த ஐந்து நபர்களுக்கும் கொலை செய்யப்பட்ட அந்த பிரமுகருக்கும் இடையே ஏராளமான தகராறுகள் நடந்திருக்கிறது அதனால் அந்த ஐந்து நபர்கள் அந்த பாஜக பிரமுகரை கொலை செய்து விட்டார்கள் இது குறித்து ஹெச் ராஜா பேசுகிறார் இஸ்லாமிய தீவிரவாதியால் திருச்சியில் அநியாயமாக ஒரு உயிர் பறிபோகி இருக்கிறது அந்த கொலை செய்த ஐந்து நபர்களில் இரண்டு நபர்கள் முஸ்லிம்கள் இருக்கிற மூன்று நபர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மெஜாரிட்டி இந்து மதத்தை சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க இது ஒரு மதத்தை குறை சொல்லணும் அப்படின்றது நம்முடைய நோக்கம் அல்ல ஆனால் இந்த விஷத்தை கக்குகிற விஷப்பாம்பை விட கொடூரம் நிறைந்த இந்த எச்சராஜாவின் நாவிலிருந்து வருவது உணர்வுகளை தூண்டி விடுகிற பேச்சாக தெரியவில்லையா அதே மாதிரி முன்னாள் மத்திய அமைச்சர் அனந்தகுமார் ஹெக்டே என்பவர் உத்தர கனடாவுடைய எம்பியாக இருப்பவர் இவர் பேசுகிறார் காந்தி அவர்களின் போராட்டம் ஒரு நாடகம் உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் ஒரு போராட்டமா உப்பு சத்தியாகிரக போராட்டம் எல்லாம் ஒரு போராட்டமா இவர் என்ன அடி வாங்கினார் என்ன மிதி வாங்கினார் இது ஒரு நாடகம் நடத்தியிருக்கிறார் என்று தேச தந்தை என்று இந்திய அளவில் மதிக்கப்படுகிற போற்றப்படுகிற புகழப்படுகிற மகாத்மா காந்தி அவர்களின் அந்த தியாகத்தை கூட கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு பேசுகிறார் இவருடைய பேச்சை யாரேனும் கண்டித்தார்களா அதேபோன்று டெல்லியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ முஸ்லிம்களை துப்பாக்கியால் சுட்டு தள்ள வேண்டும் என்கிறார் அதேபோன்று டெல்லியிலே இன்னொரு ஒரு பாஜகவை சார்ந்த ஒரு நபர் பேசுகிறார் டெல்லியில் நாங்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்து விட்டால் பள்ளிவாசலில் இடிக்காரம்பித்து ஓடும் இடிக்க ஆரம்பித்து விடுவோம் என்று டெல்லியிலே பாஜகவை சார்ந்த ஒரு பிரமுகர் பேசுகிறார் டெல்லியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் பள்ளிவாசல்களை இடித்து தரைமட்டமாக்குவோம் என்ற ஆணவ பேச்சு பேசுகிறார் ஆனால் அவர்களின் வாயிலும் அவர்களின் முகத்திலும் மண் விழுந்தது அது தனி டெல்லியில் ஆட்சிக்கு அவர்களால் வர முடியவில்லை மக்கள் அவர்களை வரவிடவில்லை அது தனிப்பட்ட விஷயம் இது உணர்ச்சி புலம்புகளை கிளப்பு விடுகிற பேச்சாக தெரியலையா அதேபோன்று பாருங்கள் பிரவின் தொகாடியா என்பவர் சூல் ஆயுதத்தில் மூன்றை கொண்டு நடுநிலை இந்துக்களை முஸ்லிம்களை கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்று பேசியிருக்கிறார் சர்ச்சைக்குரிய பேச்சாக சாத்வி பிராச்சி என்பவர் முஸ்லிம்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்று ஒரு விஷமத்தனமான பேச்சை பேசியிருக்கிறார் விகே சிங் என்பவர் அரியானா மாநிலத்தில் இரண்டு தலித் குழந்தைகள் எரித்து கொல்லப்பட்டார்கள் அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு பேசுகிற இந்த வி கே சிங்கு நாய் மீது யாராவது கல்லெறிந்தால் அரசு என்ன செய்ய முடியும் அதற்கு அரசு பொறுப்பல்ல என்று பேசியிருக்கிறார் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் முஸ்லிம் சம்பந்தமாக பேசும் பொழுது குஜராத்திலே ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இவர்களின் ஆட்சியிலே படுகொலை செய்யப்பட்டார்கள் குஜராத் முஸ்லிம்கள் குறித்து மோடி பேசும் பொழுது ஒரு நாய்க்குட்டி காரின் சக்கரத்தில் சிக்கி கொண்டால் நமக்கு வேதனை ஏற்படுமா என்று இழிவுபடுத்தி பேசுகிறார் எவ்வளவு கீழ்த்தனமான பேச்சு என்று பாருங்கள் சுப்பிரமணிய சுவாமி மசூதி என்பது வழிபாட்டு தலமல்ல ஒரு கட்டடம் மட்டுமே எனவே அதை எந்த நேரத்திலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று விமரிசையாக ஒரு இழிவுபடுத்தி முஸ்லீம்கள் புனிதமாக கருதுகிற பள்ளிவாசல்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் உமாசங்கர் சர்மா யாரெல்லாம் இஸ்லாம் மதத்திற்கு மாறுகிறார்களோ அவர்கள் கழுதைக்குச் சமம் என்று பேசியிருக்கிறார் இதுபோன்று சாக்ஷி மகாராஜ் நிரஞ்சன் ஜோதி சாத்வி தேவி தாக்கூர் ஆசீர்வாத் ஆச்சாரி ரவி ரவிசங்கர் பாபா ராம்தேவ் சங்கர் கட்டாரியா என்று சொல்லி பாஜகவினுடைய ஒரு மகிநீண்ட பட்டியலை செல்கிறது இவர்களெல்லாம் இழிவாக மக்களின் உணர்ச்சி பிளம்புகளை கிளப்பி விடுகிற அளவிற்கு சில பேச்சுக்களை பேசியிருக்கிறார்கள் இப்போ இது குறித்து யாரேனும் கண்டனம் தெரிவித்தார்களா அப்போ சிஏஏ என்ஆர்சி என்பிஆரின் போராட்டங்களை திசை திருப்புவதற்காக பலதரப்பட்ட போராட்டங்களுக்கு செவிசாய்க்காத செவிட்டு அரசாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே மக்களின் எந்த ஒரு அசைவுக்கும் அந்த கோபத்திற்கும் கொந்தளிப்பிற்கும் சிறிதளவிற்கு கூட கடுகளவிற்கு கூட இசைந்து கொடுக்காத அசைந்து கொடுக்காத அரசு இருப்பதை பார்க்கிறோம் முஸ்லிம் மதகுருமார்கள் இப்பொழுது உரை நிகழ்த்துவார்கள் மக்களுக்கு மத்தியில் எப்படி கலிமத்து ஹக்கின் ஐந்த சுல்தானின் ஜாயிர் எங்களின் தூதர் நாங்கள் உயிரை விட மேலாக மதிக்கிற தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்னால் சத்தியத்தை உரத்துச் சொல்வது உண்மையை சரியாக உண்மையாக உண்மையை உறுதியாக சொல்வது சரியாகச் சொல்வதுதான் மிகச்சிறந்த ஜிஹாது ஜிஹாத் என்றால் இறைவனின் பாதையில் உயிர் தியாகம் செய்ததற்கு சமம் அடிப்படையில் இன்றைக்கு அநியாயக்கார ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் என்ற பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற நாட்டிற்கு சொந்தக்காரர்களை அகதிகளாக்குகிற ஒரு சூழலுக்கு அவர்கள் திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சதி வலைகளை பின்னி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது முஸ்லிம் மதகுருமார்கள் முஸ்லிம்களிடத்திலே சொல்வார்கள் நீங்கள் எவ்வளவு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாலும் சோதனைகள் வந்தாலும் அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்னால் உங்களின் குரல்களை உறக்கச் சொல்லுங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஆழமாக பதிவு செய்யுங்கள் என்று இப்படி பேசத்தான் செய்வார்கள் இது எங்களுக்கு நபிமார்கள் கற்றுத்தந்த வழிமுறை இப்ராஹிம் நபி மூசா நபி சுலைமான் நபி தாவூத் நபி ஆதம் நபி என்று சொல்லப்படுகிற இறைவனால் அனுப்பப்பட்ட ஏராளமான நபிமார்கள் அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்னால் தங்களின் குரல்களை உரத்து பேசியிருக்கிறார்கள் தங்களின் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் அநியாயக்கார ஆட்சியாளன் என்ன சட்டத்தை கொண்டு வந்தாலும் எவ்வளவு கொடூரமான சட்டமாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி மக்களுக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்திருக்கிறார்கள் அப்பொழுது அவர் எவ்வளவு பெரிய அநியாயக்கார ஆட்சியாளனாக இருந்தாலும் அவனை எதிர்த்து நின்று களம் காண அவர்களின் பேச்சு ஒரு உணர்வை தூண்டிவிடுமே ஒழிய மற்றபடி அநியாயமாக அக்கிரமமாக எந்த உணர்வுகளையும் தூண்டிவிடாது என்பதை பதிலாக சொல்லிக்